चाय विद चित्रा। இந்த வார சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் தயாரிப்பாளரும் நடிகருமான பவர் ஸ்டார் சீனிவாசன். ஒரு மருத்துவராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு சினிமா மேல் நாட்டம் பிறக்க மிக முக்கியமான காரணமாக இருந்தது சினிமாவின் மேல் பரவிய புகழ் வெளிச்சம். அப்படிப்பட்ட புகழை தானும் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் தயாரிப்பாளரானார் பவர் ஸ்டார் சீனிவாசன். தயாரிப்பு துறையிலே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவை அவர் சந்தித்த நேரத்திலே அவருக்கு கை கொடுக்க முன்வந்தவர் தான் நகைச்சுவை நடிகரான சந்தானம். அவருடைய கண்ணால் அடித்தன் ஆசையா படத்தில் நடித்ததுக்கு பின்னாலே சங்கருடைய ஐ கே வி ஆனந்துடைய இயக்கத்தில் உருவான கவன் உட்பட பல முக்கியமான படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சீனிவாசனுக்கு கிடைத்தது. இந்த சினிமா உலகிலே இருந்து வருகின்ற ஈகோவை பற்றியும் அந்த ஈகோ இந்த சினிமா உலகை எப்படி புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே விரிவாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பவர் ஸ்டார் சீனிவாசன். ஒரு மருத்துவராக இருந்த உங்களுக்கு சினிமா மேல நாட்டம் எப்படி பிறந்தது? எல்லாமே இருந்தது, ஆனா எனக்கு வந்து பேர் போல் வெளியே தெரியல. பாபா உங்களை மேல ஒரு நான் பக்தி வச்சிருக்கேன், அது உண்மையான சக்தியா இருந்தா நான் சென்னை போறதுக்குள்ள 24 hours எனக்கு வந்து நீங்க உங்க பவர் என்னன்னு காட்டணும். லட்சிகா தான் நீங்க தயாரிச்ச முதல் படம் இல்ல? ஆமா ஆமா சார், ஆமா. அதுல நானே ப்ரொடியூஸ் பண்ணேன், நானே டைரக்ட் பண்ணேன், நானே ஹீரோ பண்ணேன். கண்ணால் எடுத்துன ஆசையா படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? பயங்கர பப்ளிசிட்டி பண்ண, அந்த பப்ளிசிட்டி பார்த்து அவர் சந்தானம் வந்திருக்காரு. பாலா ஒரு பெரிய டைரக்டர், அப்படி இருந்தும் அவருடைய பரதேசி படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததை ஏன் நீங்கள் உதறி தள்ளீங்க? இப்போ அம்மா இறந்தது கூட நீச்சல் எடுக்கிறே இவருக்கு எடுத்துட்டோமே என்னடா அது அப்படின்னு அன்னைக்கு பூரா நைட்டு தூக்கமே வரல. சங்கர் உங்களுடைய ரசிகன் சொல்லி உங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாரா? அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கூப்பிட்டாரு சார், உங்களை டேரக்டர்ஸை உடனே வர சொன்னோன்னா மனசுக்கு எனக்கு பயமாக போயிடுச்சு, ஐயோ ஏதோ தப்பாக பண்ணிட்டோமோ, திருப்பி அதே டேக் எடுக்கிறாங்களோ அப்படி போனோன்னே சொல்லுங்க சார்ண்ணே. ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்கள் ஃபேனு, உங்கள்கிட்ட நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஒன்றுமையிலே. கமல்ஹாசனே மொத்தம் 10 roles தான் நடிச்சிருக்காரு, நீங்கள் 11 roles நடிச்சிருக்கீங்களாமே? ஆமாம் சார், 11 roles பண்ணிட்டேன் சார். இந்த சினிமாவில் பலர் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பொது மேடையில் நீங்கள் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியிருந்தீங்க, யார் உங்களை அப்படி ஏமாத்தினவங்க? ஒரு நாளைக்கு 15 roles வாங்குவாங்க சார், வாங்கி 12 roles வெளியே வித்துடுறது சார். இதே மாதிரி போயிட்டே இருந்தது சார், ரொம்ப நாள் கழிச்ச பிறகு தான் எனக்கு என்னோடய இது என்னன்னு தெரிஞ்சது. இந்த சினிமாவுடைய மிக முக்கியமான நட்சத்திரங்கள்னா கமல், ரஜினி, அஜித், விஜய்னு 4 பேரை சொல்லலாம். இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு சீனிவாசனுக்கு கிடைச்சிருக்கா? ஐயோ நிறைய கிடச்சிருக்கு சார், கமல்ஹாசன் சாரை வந்து ஒரு ஆடியோ லாஞ்சில் பார்த்துருக்குறேன், ரஜினி சாரை ஐ படம் ஆடியோ லாஞ்சில், எனக்கு பின்னாடி தான் அவர் அவங்க ஒய்ஃபு டாக்டர்லாம் உட்காந்துருந்தாங்க, என்னை பார்த்தோன்னே கை கொடுத்தாரு. தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர்களுடைய படங்கள்லாம் நீங்கள் நடிக்கவே இல்லை, ஏன்? இதுமாதிரி எல்லாமே யூகோ தான், எங்கே நம்மளை போட்டால் இவர் பெரிய ஆள் ஆயிடுவார் அப்படிங்கிற பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சினிமாவை சார்ந்த சங்கங்கள் பலவற்றில் நடந்த தேர்தலில் நீங்கள் போட்டிகிட்டுருக்கீங்க, எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்கலை. அப்படி இருந்தும் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கலான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? எடுத்தோடனே நம்ம எம்பிஎல்எஸ் நிற்போம், இது எப்படி இருக்குது, மக்களுடைய வரவேற்பு எப்படி, நம்ம மேலே எவ்வளோ பேர் பிரியமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர்கள்னால் யாரை சொல்லுவீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும்னா வடிவேல் சாரை சொல்லலாம், அடுத்து இந்த சினிமா உலகத்தில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனைன்னா நீங்கள் எதை சொல்வீங்க?